வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போறது கல்யாண முருங்கையில முள் இருக்கிற வகை முள் இல்லாத வகை அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வேறுபாட்டு பதிவு தாங்க. அதுல முள் இருக்கிற முருங்கை எந்த மாதிரி இருக்கு, முள் இல்லாத முருங்கையோட தோற்றம் எந்த மாதிரி இருக்குது, அதை இலையில வேறுபடுத்தி பார்க்க முடியுமா, இல்ல அதனோட தண்டுல வேறுபடுத்தி பார்க்க முடியுமா, இல்ல அதனோட விதையில அதனோட உருவத்துல வேறுபடுத்தி பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வேறுபாட்டு பதிவு தான். இப்ப நம்ம ஒரு சில விவசாயிகள் வந்து எனக்கு முள் இருக்கிற அந்த கல்யாண முருங்கை வேணுங்க, முள் இல்லாத முருங்கை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது எப்படி அதனோட விதையை பார்த்து அதனோட வெரைட்டி மதம் விதைக்கிறதுக்கு முன்னாடி அது இதுதான் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்றது விதையை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. இப்போ நீங்க லெஃப்ட் சைடு பாருங்க, அது அதை கீழே இருந்து அந்த தண்டுல கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. ரைட் சைடுல இருக்கிறத பாருங்க, கீழே இருந்து அப்படியே நீ பார்த்துட்டே வரீங்க. அந்த இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு, அதாவது ரைட் சைடுல இருக்கிறது முள் இல்லாத முருங்கை, அதாவது அதனோட கீழே அந்த கீழே இருக்கிற அடித்தண்டுலேருந்து நுனித்தண்டு வரைக்கிலுமே எங்கேயுமே வந்து உங்களுக்கு முள் இருக்காது. அதனோட ஸ்டெம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கும், அதில் எங்கேயுமே வந்து முள் இருக்காது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த முருங்கை வந்து முள் இருக்கிற முருங்கை. இதில் கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த எட்ஜில் அந்த நுனியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முள் இருக்கும். அந்த இளமையான தண்டிலையும் சரி, அப்படியே நீங்கள் கீழே இருக்கிற முதுமையான தண்டிலையும் சரி, இல்லை போக போக வந்து அது அப்படியே ஓரளவுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லையும் கூட அதில் முள் இருக்கும். அதை இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். பட் இதில் முள் இருக்கிற முருங்கை அதனோட விதை நீள்வட்ட வடிவில் இருக்குங்க. அது எப்படி அப்படின்னா கிட்னி ஷேப்பில் இருக்கும். முள் இல்லாத முருங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட விதை அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட்ல எப்படி இருக்குன்னா அது ஒரு கொஞ்சம் ஸ்கொயராக அப்படியே ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இதனோட விதை முள் இல்லை இருக்கிற முருங்கை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதனோட விதையோட அது பருமனே பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். நீள் அதாவது செவ்வகமே பார்த்தீங்கன்னா நீண்ட வடிவில் இருக்கும். ஸோ இதை அதாவது விதையோட கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு இரண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த மரத்தை நீங்கள் அப்படியே ஒன்று பாருங்கள், அது நீ வேறுபடுத்தி நீங்களே பார்த்துக்கலாம். அந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்கோம், தம்ப்நெயிலையும் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி தான் விதை இருக்கும், இந்த ஸ்பீசிஸுக்கு இந்த மாதிரி தான் விதை இருக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பயிரிட்டு அதை நீங்கள் மரத்தை வந்து வளர்த்தலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் சாகுபடி பண்ணணும். ஏன்னா நட்டத்துக்கு அப்புறம் இது வந்து 3 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது என்ன ஸ்பீசிஸ்னே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ எங்கே இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் 1 வருடத்துக்கு அப்புறம் தான் முள் இருக்கிற முருங்கையிலே முள் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிரிடலாம். நன்றி நேர்களே.